வாசல் வாடிக்க நுழைய போறோம். காரணம் சரியில்லைன்னா என்னன்னு அத்தனை பேர் தெரிஞ்சுக்கணும். நல்லா ஞாபகத்துக்கு கச்சேரியெல்லாம் முடிச்சிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? தியானம் பண்ண போறோம். கொஞ்ச நேரம் அந்த பார்க்கலாம். கொஞ்ச நேரம் முன்பு உட்காருங்க. தயவு செய்து நீங்களாக சந்திருந்தாலும் காசல் மாதிரி காரணம் செய்யணும்னா நம்முடைய தூக்கத்திலே நாம் அனுபவிக்கின்ற சரீரம் காரணம் செய்யும். தூக்கத்திலே நாம் வைத்துக் கொண்டு வாழ்கின்ற சரீரம் காரணம் செய்யும். தூக்கத்துல என்ன இருக்கு சொல்லுங்க. எம்பி சாந்தி ஆழ்ந்த தூக்கத்துல என்ன இருக்குமா? கனவுல இருக்கிற தூக்கத்துல நம்ம எல்லாம் ஆழ்ந்த தூக்கத்துல அண்ணாமணி நிம்மதியா இருக்கா? கும்மி அழகான அதுதான் டீப் டார்க்னஸ். இப்போ நீங்க உடம்பு வழி போகும்போது நல்லா ஆழ்ந்து கேட்கணும். உடம்பு வழி போகும்போது இந்த டார்க்னஸ் உங்களுக்கு தடையா இருக்காது. ஆசைகளை பொறுத்த வரைக்கும் அலை மாதிரி அடிச்சு கப்பலை கவுத்தும். குற்றமுணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கப்பல் மாதிரி அலை மாதிரி அடிச்சு திரும்ப உங்க கப்பலை கவுக்க முயற்சி பண்ணும். ஆனா அந்த டார்க்னஸ் உங்களை கவுக்க முயற்சி பண்ணாங்க ஒண்ணுமே இருக்காது. ஆனா தொடர்ந்து டார்க்னஸாவே இருக்கிறதுனால நீங்க ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். உங்களுடைய இந்த ஜனன மரணம் உங்களுடைய சக்கரத்தை அடுத்தடுத்த முடிவெடுக்க முடியாமல் சக்கரம் என்ன இருக்கு நல்லா புரியுதா? நான் வந்து நம்முடைய கப்பல் கவிழக்கூடாது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி வழியும் தெரியறது முக்கியம். இந்த காசல் வாங்கி மாட்டீங்கன்னா உங்க கப்பல் கவுந்துறாது. ஆனா வழி தெரியாமல் என்ன போயிடுவீங்க? என்ன ஆகும்? வழி தெரியாமல் என்ன போயிடுவீங்க? காசல் வாங்கி எப்படி உடைக்கிறது, காசல் வாங்கி எப்படி பெனட்ரேட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காசல் வாடி பற்றி கற்று தெரிஞ்சுக்கிறது ஒண்ணுமே இல்லை. இது பியூர் டார்க்னஸ், பியூர் டார்க்னஸ், சுத்தமான கும் இருக்கு. இதுல ஸ்டக்கா இருக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்தரா முன்னேறணும். இப்ப நம்ம ஸ்டக்கா இருக்காம ஃபர்தரா முன்னேறி போகணும்னா வழி என்ன? நாம எப்படி தூக்கத்துல விழறோம் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுக்கணும். நாம எப்பவுமே நேரம் தூக்கத்துல விழறதே இல்லை. முதல்ல ட்ரீம்ல என்ன சொல்றது கனவுல ஸ்லிப் ஆயிட்டு கனவுல இருந்துதான் ஆழ்ந்து போவோம். அப்படி இல்லாம நேரடியா அந்த கல்பம் கும்மிருக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா அந்த கும்மிருக்கு வந்து ஈஸியா உங்களால் வெளியாக முடியும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த உணர்வு நிலையிலிருந்து கனவுக்கு போயிட்டு கனவுல இருந்து தூக்கத்துக்கு போனீங்கன்னா என்னன்னு திரும்ப அதுக்கு வெளியே வரும்போது தூக்கத்துல கனவு வந்து கனவுல இருந்து நான் கனவு வருவீங்க. இந்த சைக்கிள் படி போனீங்கன்னா தூக்கத்தை தாண்டி செல்ல முடியாது. அப்படி இல்லாம நேரடியாக இந்த உணர்வுகளுக்கு கனவு வேண்டும். நேரடியாக ஆழ்ந்த உலகத்தை வேண்டிங்கன்னா ஆழ்ந்த உலகத்துல நேரடியாக உள்ள வேண்டிங்க. எப்படின்னா இந்த கனவு நிலை அப்படிங்கிறது இந்த காரண தூக்க நிலையை ரெண்டு ரூபம் பிடிச்சிருச்சு. தூக்க நிலையை ரெண்டு ரூபம் பிடிச்சிருச்சு. இப்ப இந்த கனவு நிலையை பெனட்ரேட் பண்ணி போனீங்கன்னா திரும்பவும் கனவு நிலை வழியாக தான் நனவு வர வேண்டியது. அப்படி இல்லாம கனவுல விழாமே கனவை பைபாஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா கனவை பைபாஸ் பண்ணி தூக்கத்துக்கு போனீங்கன்னா அதே திரும்பவும் கனவை பைபாஸ் பண்ணி என்ன வருவீங்க? இந்த கனவை பைபாஸ் பண்ணி நேராக கும்பிருக்கிற அந்த ஆழ்ந்த இருளில் விழுந்தீங்கன்னா அந்த இருளுக்குள்ளும் உங்களுடைய தெளிந்த உணர்வு வேலை செய்யும். இருளுக்குள்ளும் உங்களுடைய தெளிந்த அறிவு இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யும். இப்ப நம்ம செய்ய வேண்டியதுதான் இந்த உணர்வோடு உலகத்தில் விழுதல் யோக நித்திரைன்னு சொல்லுவாங்க. பதஞ்சலி சொல்றாரு யோக நித்திரைன்னு. உணர்வோடு நேரடியாக உறக்கத்திற்குள் விழுதல் நல்ல ஆழ்த்து கேட்டுக்கோங்க. நம்ம செய்ய போற மெடிடேஷன் நீங்க கேட்டுக்கோங்க. கேட்டு அப்புறம் நீங்க எழுதிக்கணும். முதல்ல மெடிடேஷன் நீங்க கேட்டுக்கோங்க. என்ன பண்ண போறீங்க? கும்பு இருக்க ஞானம் பண்ண போறீங்க. கடுமையான இருள் இருளை இருள் கவி இருக்கும் இருள் இருட்ட இருட்டு மறைச்சிருக்க இருட்ட ஞானம் பண்ண போறீங்க.
இருளை இருள் கம்பி இருக்கும் இருளை தியானிக்க போகிறீர்கள். என்ன பண்ண போறீங்க? சரியான முன்னிருந்த தியானம் போறீங்க. ஆனா முக்கியமான விஷயம், அந்த தியானம் பண்ணிட்டே இருக்கும்போது அதே தூக்கத்தில் வந்தீங்க தப்பில்ல, தூக்கத்தில் வந்தீங்க தப்பில்ல. ஆனா கனவு போயிட்டு தூக்கத்தில் அப்படியே மனசு அலைஞ்சிட்டு தூக்கத்தில் விடக்கூடாது. எப்படி விடணும்? கடைசி எண்ணம் வரைக்கும் அந்த இருட்டையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். கும்பிருட்டு 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 இருட்டுன்ற வார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும்தான் மந்திரமாய் ஒழிச்சுட்டு இருக்கணும். அது மட்டும்தான் தியானம் நடக்கும். அந்த இருட்டுன்ற வார்த்தைக்கு நேரம் தூக்கம் தப்பில்ல. இருட்டு இல்லைன்னா ஆழ்ந்து இந்த ரெண்டு வார்த்தை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிறேன். இருட்டு அப்படின்ற வார்த்தை சொல்லிட்டே இருக்கும்போது அதே நான் வீட்டுக்கு போயிட்டு போறது வெட்டில கொடுத்துட்டோம் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி வரக்கூடாது. அந்த வேற என்ன வார்த்தைகள் நம்மளால வரக்கூடாது. இருட்டு இருட்டு அப்படியே காப்பேன். இந்த நனவு நிலையிலிருந்து நேரடியாக வாரணசரீரத்துக்குள்ள போதான் இப்ப பண்ணணும். நீங்க ஒண்ணும் கவலை பண்ணா இந்த மெடிடேஷன் டெக்னிக் நீங்க பண்ணுங்க. உள்ள அனுப்புற வேலையை நான் பார்த்து நீங்க ஒன்று வரப்பட வேண்டியது. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன பண்ண போறோம்னா, ஒரு இருட்டு குகையில உட்கார்ந்துருக்க மாதிரி முதல்ல பாவம் பண்ணணும். அப்புறம் பண்ணி அப்புறம் இருட்டையே சுவாசமா உள்ள இழுத்து இருட்டையே சுவாசமா வெளியேற்ற மாதிரி இருக்கும். அது கருப்பு நிறத்தை கும்பு இருட்டு இருள் நிறத்தை சுவாசி உள் சுவாசிக்கின்றீர்கள், இருள் நிறத்தை வெளியேற்றுகிறீர்கள். அப்படின்னா உடம்பு முழுக்க இருட்டாயிடும், மனம் முழுக்க இருட்டாயிடும். மனம் உடல் முழுவதும் இருளால் கருமை நிறத்தால் நிரப்பப்பட வேண்டும். இருளால் நிரப்பப்பட வேண்டும். அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்காக தூக்கத்தில் விழுந்துருவீங்க. தூக்கத்தில் விழுந்து உடனே ரொம்ப நேரம் வச்சு மொழிக்கு வருவோம். நாய் மொழிக்கு வருவோம். முழுக்கு வந்த உடனே சைலண்டா போய் எங்க போய் படுத்துறீங்களோ போய் படுத்துக்கோங்க. ஆனா நீங்க தானாவே தூக்கத்தில் விழுந்துட்டு முழிக்கிற வரைக்கும் ஞானம் வந்திருக்காது. ஒரு தரமாவது தூக்கத்திற்குள் உங்களை அறியாமலே நீங்கள் விழுந்து விட வேண்டும். அப்பதான் தியானத்துல தியானம் சித்தியா இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கிட்டா ஒரு அரை மணி நேரம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் வராமல் போகும். தூக்கம் வரலையே இவ்வளவு நேரம் ஆச்சு எந்திரிச்சு போகலாம்னு போகக்கூடாது. உங்களை அறியாம நீங்க ஒரு தரமா தூங்கிடும். முடிக்கும் நம்ம தான் தூங்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்ற தெளிவோட முடிச்சா மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்க எந்திரிச்சு வெளியே போகலாம். என்ன சொல்ல புரியுங்களா? நல்லா தெரிஞ்சுக்கிறேன். மிஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப முக்கியமான மெடிடேஷன், ரொம்ப முக்கியமான மெடிடேஷன். உட்காந்து பண்ணிட்டே இருக்கேன் தானாவே தூங்கி போயிருக்கீங்க. தூங்கின பிறகு முழி கொண்டதுன்னா அதுக்கப்புறம் எங்க சின்ன ரூ போறதுனால போயிடலாம், இல்லை போய் படுக்கலாம் படுக்கணும். ஆனால் அது வரைக்கும் எந்திரிக்கணும். ஒரு தரமாக தூக்கத்தில் எழுந்துட்டு முழிப்பு வந்த பிறகுதான் எழுந்து நீங்கள் வெளியே செல்ல வேண்டும். அதுவரை நீங்கள் எழுந்திருக்கவோ வெளியே செல்லவோ கூடாது. அது முக்கியமான விஷயம். இன்னொன்று, கனவுல ஸ்லிப் ஆகிட்டு தூக்கத்துக்கு போகக்கூடாது. கனவுல ஸ்லிப் ஆகிட்டு தூக்கத்துக்கு போனீங்கன்னா திரும்ப வந்து தியானம் ஆரம்பிச்சிடும். இந்த தூக்கத்தில் இந்த கனவு நிலையில் நேரம் தூக்கத்தில் அப்படின்னா என்ன எல்லாரும் புரியுதா? நனவுல நேரம் தூக்கத்தில் அழகா என்னன்னு யாராவது புரியாதவங்கன்னா கேளுங்க. இன்னொரு சொல்றேன், நான் சொல்லுங்க. எண்ணங்கள் எல்லாம் தூக்கணும். பொதுவாகவே இப்போ என்ன பண்ணிருக்கேன், ஏதாவது ஒரு ரெண்டு எண்ணங்கள் மட்டும் தான் தூக்கத்தில் எழுதி அப்படி இருக்கக்கூடாது. அதட்டாக அந்த முதுகில் இருக்கணும். அழுத்து முதுகு தலை மூன்று நேர் போட்டு இருந்த மாதிரியே போயிருக்கு. உங்களை அறியாமலே எண்ணம் மட்டும் வராமலே படிச்சு தூக்கத்தில் எழுந்துருக்கீங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே உட்காந்துருக்கீங்க ஆனால் தூங்கிட்டுருக்கீங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே உட்காந்துருக்கீங்கன்னா தூங்கிட்டுருக்கீங்க. இந்த கிளாஸ் நம்ம தூக்கம்லாம் தூக்கம் கிடையாது. கிளாஸ் நம்ம தூக்கம் நம்ம என்ன பண்ணிக்க ஆழ்ந்து தூக்கத்தில் இருக்க மாட்டீங்க. இந்த மந்தத்தன்மையில் ஸ்லிப் ஆகி கனவுல ஸ்லிப் ஆகி தான் தூக்கத்துக்கு போவீங்க கிளாஸ் நடக்குதுலாம். ஆனால் அந்த தூக்கம் தூக்கக்கூடாது. அந்த தூக்கம் தூக்கம் இல்லை. அந்த தூக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது. நனவுல வந்து நேரம் ஆழ்ந்த தூக்கத்தில் வரணும். நல்லா புரியுதா? அது பேர் தான் யோக நித்திரைன்னு சொல்லுவோம். அதுதான் யோக நித்திரைன்னு சொல்லுவோம். நீங்க உட்காருங்க, சாமி கைட் பண்றேன். எதை என்ன சொன்னா உங்களுடைய உணர்வு இல்லாமல் உங்களுக்கு
தூங்கிட்டு எந்த இதுதான் எண்ணம் உபயோகப்படுத்தாதீர்கள் வீட்டில்
I don't know.